மத்திய பிரதேசத்தில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 10 வயது சிறுவனை முதலை விழுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷியோபூர் என்ற இடத்தில் சம்பல் ஆற்றில் 10 வயது சிறுவன் ஒருவன் குளித்துள்ளான். அப்போது அங்கு வந்த முதலை சிறுவனை ஆற்றுக்குள் இழுத்து சென்று விழுங்கியுள்ளது. இதை பார்த்த கிராம மக்கள் வலை, கம்பு ஆகியவற்றின் உதவியுடன் முதலையை பிடித்து ஆற்றங்கரைக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் முதலையை எடுத்துச் செல்ல முயற்சித்த நிலையில் சிறுவனின் பெற்றோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். முதலையின் வயிற்றில் தங்களது மகன் உயிரோடு இருப்பான் என்றும் முதலை மகனை உமிழ்ந்துவிடும் என்றும் பெற்றோர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நீண்ட நேரத்திற்கு பின்னரே முதலையை மக்கள் விடுவித்தனர். அடுத்த நாள் ஆற்றங்கரையில் சிறுவனின் உடல் கிடைத்ததும் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது.